ஆமோஸ் 3:3 இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடக்க முடியாது. வாழ்க்கையில் ஒருமித்து வாழ முடியாது. வாழ்க்கை முழுவதும் ஒருமித்து நடக்க முடியாது. அப்படியானால் ஒருமனப்பாடு அது மிக அவசியமான ஒன்று. ஒன்னஸ் இன் தி ஸ்பிரிட், ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், ஒரு மனது, ஒரே சிந்தை, ஒரே ஆவியாய் இசைந்து ஓடுகிறது போன்ற ஒரு ஓட்டம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு போராட்டம் என்று வந்தால் அந்த நேரத்தில் ஒரு மனது எங்கெங்கு வர வேண்டுமோ அந்த அளவிற்கு வந்து விடுகிறது. ஆனால் இந்த ஒருமனப்பாடு ஒரு டென்ஷனான சூழ்நிலையிலே வருகிறது போல எப்போதும் இருந்தால் அது எவ்வளவு நல்லது. சில போராட்ட நேரங்களில் தான் சிலருக்குள்ளே ஒருமனப்பாடு கடந்து வருகிறது. ஆக சில நேரங்களிலே டென்ஷன் மற்றும் சில வேதனையான பாடுகளின் பாதையில் கடந்து செல்கிற பொழுதுதான் ஒரு மனதை சிலர் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும், கணவன் மனைவி. வேதம் சொல்லுகிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆகவே உங்கள் இருவரையும் தேவன் இணைத்திருக்கிறார், கர்த்தர் இணைத்திருக்கிறார். ஆக மனரம்யமாய் நீங்கள் வாழ வேண்டும். அன்பினால் நிறைந்து, ஒரு மனதினால் நிறைந்து நீங்கள் வாழ வேண்டும். எது மட்டும், வாழ்க்கையெல்லாம். ஒருவேளை இந்த நேரத்திலே ஒரு மனதில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வீட்டிற்குள் ஒரு மனதின் ஆவியை அனுப்பப் போகிறார். ஒரு மனதை இன்றைக்கு கட்டளையிடப் போகிறார். உங்களுக்குள் இருக்கிற வேற்றுமை எண்ணங்கள், கசப்பு எண்ணங்களை களைந்தெடுக்கப் போகிறார். மன ரம்யமாய் நீங்கள் வாழ்ந்திருக்க செய்ய போகிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு விசேஷ விதமாய் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, கணவனும் மனைவியும், இல்லையென்றால் பெற்றோர் பிள்ளைகளும், இல்லையென்றால் சகோதரனும் சகோதரியும், இல்லையென்றால் உற்றார் உறவினரும் ஒருமனப்பட்டிருப்பீர்களானால் இந்த உலகத்தை எளிதில் நாம் ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதியிருக்கிறது. ஒரு இருவர் ஒருமனப்பட்டால் அங்கு அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இரண்டு அல்லது மூன்று பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ என் நாமத்தினாலே அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்படியான ஒருமனப்படுவோமானால் விசேஷமாக ஆண்டவரும் அங்கு விசேஷமாய் பிரசன்னமாகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியும் கூட நீங்கள் ஒருமனப்பட்டு ஓடுவீர்களானால் உலகத்தை ஜெயிக்கலாம். நம்பர் 2, வாழ்க்கையில் இருக்கிற இச்சைகளை ஜெயிக்கலாம். உலகம் எங்கும் இச்சையினால் நிறைந்திருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அப்படிப்பட்ட கேட்டிற்கு நீங்கள் தப்புவிக்கப்பட முடியும். இருவர் ஒருமனப்படுவீர்களானா? நம்பர் 3, வாழ்க்கையின் சேலஞ்சஸ், அவைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் சவால்கள் வருகின்றன. இருவரும் ஒருமனப்பட்டு பிள்ளையை நீங்கள் வளர்த்தால் தெய்வ பக்தியுள்ள சந்ததியாய் அந்த பிள்ளையை நீங்கள் கொண்டு வர முடியும். வாழ்க்கை சேலஞ்சஸ் வரும். அதே சிறு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பாடங்களை படிக்கும் பொழுது வருகிறது. அது வளர்ந்து பெரிதாகும் போது வருகிறது. ஆனால் ஒன்று, கணவனும் மனைவியும் சரி, பெற்றோர் பிள்ளைகள் என்றாலும் சரி, ஒருமனப்பட்டு இருந்தால் வாழ்க்கையில் சேலஞ்சஸ் எல்லாவற்றையும் நாம் சந்திக்க முடியும். ஆண்டவருடைய ஒத்தாசையினால், கர்த்தர் அருளுகிற கிருபையினால் இருவர் ஒருமனப்பட்டால் ஒளிய ஒருமித்து நடப்பார்களோ? ஒருமித்து நடக்க முடியுமோ? வாழ்க்கையெல்லாம் யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே உங்கள் கணவரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து கசப்பான எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கிறதா? அது பிசாசு போட்டிருக்கிற விதை. நீங்கள் அதுக்கு தண்ணீர் ஊற்றாதீர்கள், அது வளரும்.
தண்ணீர் ஊற்றினால், இடம் கொடுத்தால், அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால், அதையே யோசித்துக் கொண்டிருந்தால், அதையே உங்கள் கணவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தால், மன்னியுங்கள். உண்மையாக தவறு இருந்தால் கூட நீங்கள் ஏன் மன்னிக்க கூடாது? ஒரு விசை, நீங்கள் அந்த தவற்றை செய்யவே இல்லையோ? யோசித்து பாருங்க. அவர்களுக்கு இறங்குங்கள். உங்களுக்கு கர்த்தர் இறங்கினாரே, நீங்கள் மன உண்மையாயிருங்கள். உங்கள் கணவருக்கு நீங்கள் மன உண்மையாயிருங்கள். உங்கள் மனைவிக்கு இருவரும் ஒருமித்து நடக்க துவங்குங்கள். ஒரு மனதோடு நில்லுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்ப ஜபத்தை தவறாமல் செய்து பாருங்கள். அப்பொழுது ஒரு மனது பெருகும். ஒருமனப்பட்டு நீங்கள் வாழ்க்கை வாழ துவங்குங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் சேலஞ்சஸ் எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டுவீர்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள். கர்த்தர் சில நேரங்களிலே சில சோதனைகள், பாடுகளை அனுபவிப்பதற்கு காரணம் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற டேலண்ட்ஸ் வெளிவராமல் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு மனது உண்டாகாமலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு போராட்டம் என்று வருகிற பொழுதோ நீங்கள் ஒரு மனதில் பெருகுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற எல்லா தாளந்துகள் வெளிவருகிறது. ஆனால் அதற்காக போராட்டங்களை நீங்கள் வரவேற்காதிருங்கள். உங்கள் விசுவாசத்தின்படி தான் உங்களுக்காகும். கர்த்தர் ஏதோ ஒரு நேரம் அப்படி அனுமதித்திருக்கலாம். அதற்காக பாடுகள் வெளியே போக வேண்டும் என்று எண்ணாமல் ஒரு மனதோடு நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாமே. உங்களுக்கு எவ்வளோ தாளந்துகள் புதைந்து கிடக்கக்கூடும். ஒரு மனப்பட்டு பாருங்கள், வெளிப்படும். ஒரு மனதோடு நின்று பாருங்கள், வெளிப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சர்க்கஸ் கொட்டகையிலே இங்கும் அங்கும் பார் கட்டி இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு சிறு பிள்ளைகள் தாவி ஓடி போய் அடுத்த கயிற்றில் தொங்கி செல்லுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். பெரிய ரிஸ்கான ஒரு காரியம். அங்கே இருக்கிற நபர் இந்த நபரை சரியாக கேட்ச் பண்ண வேண்டும். ஒரு மனது அவர்களை இப்படி ஒருமனப்பட செய்கிறது என்ன? அவருடைய தேவை, அவருடைய அன்றாட தேவை, நீட்ஸ் அவர்களை ஒருமனப்பட வைக்கிறது. சில நேரம் உங்களை கத்த தேவைகள் உள்ள பாதையில் நடந்து போக விட்டாரோ, நல்லது, இருக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனதை பெருகச் செய்ய வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆலோசனையாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள் இருந்த ஒரு மனது குலைந்து போயிருந்தது என்பதை கண்டு சில பாடுகள் அல்லது சில நெருக்கடிகள், சில பொருளாதார நெருக்கடிகள், சில உபத்திரவங்கள், சில ஆஸ்பத்திரி அனுபவங்கள், இதன் மூலமாக கர்த்தர் உங்களை நடத்தி சென்றிருக்கலாம். மறந்து விடுங்கள், அவைகளை எதிர்பாராதீர்கள். இன்று ஒருமனப்படும் கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை தேடினால் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போகாமலும், வீண் செலவுகள் உங்கள் வீட்டிற்கு வராமலும் கம்பீரமாய் வாழ வைக்க கர்த்தரான ஒத்துமையாக்கும் ஏவரை ஊடாக நின்றே பற்றோடும் மீது சாந்து